லிஸ்னிங் பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போனோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்டாப்பிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. டானிக் தான் பீட்டான்னு போட்டிருக்கோம். இது என்ன டானிக்கு, எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் டேங்க்லாம் ஃப்ரிட்ஜ் டேங்க்கெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். அதே க்ளீன் பண்ணுற ஒரு சில ஷார்ட்ஸ் காட்டுறேன், காட்டி ஒரு சில வீட்டில் பாரு. கடைசியாக இந்த டானிக் வந்து எப்படி யூஸ் பண்ணும், இதனால் என்னென்ன யூசஸ்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட் இந்தோனேஷியாலாம் இந்த மாதிரி டானிக் ரெடி பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இங்கே வந்து இவங்களாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்காங்க. இது என்னென்ன யூஸுங்கிறது நான் கடைசியில் சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரீசனபுளான ப்ரைஸ் தான். ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. சரி, இது எதுக்கு யூஸ் பண்ணால் கடைசியில் சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து ஃபுட்டு ஒன்று வந்துருக்குது. இது நார்மலாக தெரிஞ்ச ஃபுட்டு தான் பஜாஃபின்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். சரி, இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணுறதா காட்டுறேன். மீடியம் ஃபஸ்ட்டு இந்த டேங்க் தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனானா லீஃப்லாம் போட்டிருப்பேன். இது பனானா லீஃப் எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு வந்து எந்த காஸ்ட் எந்த அமௌண்ட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரைஸுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன நியூட்ரிஷனல் பாக்டீரியான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட டேங்க் இருக்குங்களா, மீனில் போட்டு வச்சுருப்பீங்களா? நான் வந்து நான் எல்லா டேங்க்லேயும் அது வந்து போட்டு வச்சுருப்பேன். அந்த மாதிரி டேங்க் இருந்துச்சுன்னா நீங்கள் சும்மா பனானா லீஃப் மட்டும் இந்த மாதிரி காஞ்சது இல்லாட்டி இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா அதே போதும். அதே கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா வரும். அது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் மீன்களுக்கு சின்ன சின்ன மீன்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். அதவே பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கும். அதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபுட்டு, உங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் காஸ்ட்டும் இல்லாமல் நீங்கள் சும்மா போட்டு வச்சிங்கனாலும் போது ஒரு நான் 3-4-5 நாளில் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். இதுலேயே பாருங்கண்ணா எல்லா மீனும் ஆக்டிவாக இருக்கும். குட்டி குட்டி மீன்லாம் யாராவது லைவ் ஃபுட்டு வேணும் குட்டிங்களுக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கேன். ஒரே கையில் எல்லாத்தையும் ஃபோனை ஹேண்டில் பண்ணி தண்ணி மாத்திரம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கைஸ், இப்போ காண்கிற கிளிப் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீடாக காட்டியிருப்பேன். இது வந்து 16 மடங்கு ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா மொத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது மட்டும் 12 நிமிஷம் இந்த கிளிப் எடுத்து நான் க்ளீன் பண்ணுறது. சரி, ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக காட்டியிருக்கேன். ஏன்னா இதுவே 12 நிமிஷங்கிறது கண்டிப்பாக யாரும் பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு வெறுத்துரும். அதனால் சரி ஸ்பீடாக காட்டிடுறோம்னு சொல்லிட்டு 12 நிமிஷம் இருக்கிறத ஒரு 50-56 செகண்ட் மாதிரி நான் 56 செகண்ட் மட்டும் வர மாதிரி இன்னமும் சுருக்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீனை பிடிச்சிட்டு அடுத்த தண்ணியை கம்மி பண்ணணும். உங்களுக்கு இதில் பார்க்குறதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, ஸ்லோவாக பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா ஒரு டேங்க் க்ளீன் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். ஆனால் ஃப்ரிட்ஜ் டேங்க் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் என்னென்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நான் தனியாக வீடியோ போடுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா அதில் இந்த ஃபிஷஸ்லாம் சாக்லேட் மூடி எல்லாமே நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். ஒரு சில லயர் டெயில் ஆஞ்சல் ஃபின் அந்த மாதிரி கூட இருக்குது. அடுத்த அவ்வளோதான். ஆனால் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அதுமாதிரி தேய்ச்சி மட்டும் கழுவிடாதீங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்கனவே இருந்த ஆல்கே இருக்கும் இல்லை அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கும், அது வந்து போயிடும். அதனால் நீங்கள் வந்து தேய்ச்சி மட்டும் கழுவாதீங்க, சும்மா தண்ணியை விட்டு இது பண்ணிடுங்க. இதான் பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தாலே தெரியும் நினைக்கிற நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா சேலுக்கு இதாக இருக்குது, அடல்ட் இருக்குது, செமி அடல்ட் அந்த சைஸ் இருக்குது. யாருக்காக வேணும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அவனால் ஃபிஷ்ஷை வந்து உள்ளே விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இது மாதிரி வரும், பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுக்கு அடியில் செட்டில் ஆயிடும். ஆனால் தண்ணி வந்து பழைய மாதிரி இருக்காது, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுமாதிரி கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருக்கோம், கீழே லிங்க் இருக்கும், வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கண்டெய்னர் இருக்குன்னு கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் ஒரு மூடி இல்லை 2 மூடி நீங்கள் ஊற்றி என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போது மற்ற ஃபிஷ்ஷுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபின் ராட் இந்த மாதிரி டிசீஸ்லாம் வருங்க. அந்த மாதிரி டிசீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவென்ஷன் மாதிரி டிசீஸ் வராமல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ரீடிங் டைமில் பார்த்தீங்கன்னா பீட்டாக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். பீட்டா ப்ரீடிங் டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்ல கண்டிஷனாக இருக்கும்.
உங்களுக்கு வந்து ஃபிஷஸ்க்கு இந்த ஐயு அப்புறம் அந்த ஃபின்ட்ராட்டு இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எந்த ஒரு பாக்டீரியாவும் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வராமல் பார்த்திங்கன்னா இது வந்து பாதுகாப்பு இதில் ஒன்று தான் நான் இப்போ ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் ஊற்றி காட்டுற பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மூடி எடுத்துட்டேன், ஒன்று இல்லை ரெண்டு மூடி வந்து எடுத்துக்கலாம் நல்லது தான் சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா என்னோடய மிக்கி மவுஸ் பிளாட்டிக் குட்டிங்க தான் இதில் பார்த்திங்கன்னா இருக்குது ஃபுல்லாக இருங்க தெரியும் நினைக்கிறேன், ஃபுல்லாக மிக்கி மவுஸ் பிளாட்டியோட குட்டிங்க தான். ஒரு ரெண்டு மூடி நீ வந்து சும்மா ஊற்றுட்டிங்கனாலும் போதும் உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூடி ஊற்றுட்டிங்கன்னா நீங்கள் வந்து போதும். தண்ணியை மாற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஊற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியில் முடிஞ்சளவுக்கு பாக்டீரியா அந்த இதெல்லாம் வந்து ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா நல்லா பாதுகாக்கும். இது பார்த்திங்கன்னா கேலிகோஸ் வாட்டிலோட குட்டிங் தான் உள்ளே ஃபுல்லாக இருக்குது, அதுக்கும் பார்த்திங்கன்னா நான் ஊற்ற வந்த இலையில ஊற்றி கட்டுற பாருங்க. அது நிறைய தண்ணி இருக்குன்னு தெரியல, இது பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப ஸ்மெல்லும் அடிக்காது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், இப்போ ஆல்மண்ட் லீஃபே நம்ம போடலாம்ல, எதுக்கு போகிற ஆல்மண்ட் லீஃப் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து போடலாம் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ஆல்மண்ட் லீஃப் போடுறதால பார்த்தீங்கன்னா ஒரு சில இது இருக்கும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க, என்னென்னா ஒரு மாதிரி ஆயில் மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஃபார்ம் ஆகுமாமா, அந்த மாதிரி இல்லாமல் இதை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது, தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக இருக்கும், அந்த ஆயில் மாதிரி ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேறு டீட்டெயில் வேணால் ஒரு வீட்டில் இந்த வீடியோ போட்டு அடுத்த வீடியோ போடுறேன், அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த வீடியோ. அதை பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு தான் பயோ நூற்றி புறந்துருட்டு சரி தெரிய மாட்டேது. நான் உங்களுக்கு நான் வந்து ஃபுட்டு வந்து நான் இதுக்கு ஃபீட் பண்ணி காட்டுறேன் என்னோடய அந்த க்ளீன் பண்ணமில் அந்த டப்பு. அடுத்து கேலிகோஸ் வாட்டிலோட பேரண்ட் எல்லாத்துக்கு நான் வந்து ஃபீட் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்காது ரொம்ப குட்டியாகவும் இருக்காது, நான் பெல சைஸ் நான் கையில் வச்சு காட்டுறேன் சரிங்களா. இது வந்து ஸ்லோ சிங்கிங் பெலட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவும் சிங்க் ஆகாது ரொம்ப மெதங்கவும் செய்யாது, மெதுவாக பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போவோம். உங்கள்கிட்ட யாராவது ஃபிஷ்ஷு இப்போது க்ரௌண்ட்லேயே இருக்கும் தெரியுங்களா, இப்போ எப்படி சொல்ல ஆளுகை ஈட்டு அந்த மாதிரி ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு யூஸ் ஆகும், ஏன்னா பெலட் போட்டேன்னா அடியில் போயிடும், போனதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கும். இப்போ ஃபீட் பண்ணி கட்டுற மாதிரி இதான் என்னோடய கேலிகோஸ் வாட்டில் பேரண்ட் இருக்கிற டேங்க்கு நீங்கள் காட்டுறேன். இதாங்க அடியில் நிற்கிது பார்த்தீங்களா, இதான் ஸ்வாட் தெரியுது பாருங்க. இதில் இதோட குட்டிங் தான் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது, எடுத்து ப்ரீட் குட்டி வந்துருச்சு ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்துட்டேன், அது கொஞ்சம் வளர்ந்துனையும் அடுத்த உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தர கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வீடியோ எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு, நான் போயிட்டு மழை நின்றதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேன். என்ன உள்ளே போகுது தெரியுதா, இதான் பெலட் சைஸ் எடுத்து இதோ உள்ளே போகுது பார்த்தீங்களா, எல்லாம் எப்படி சாப்பிட்றது பார்த்தீங்களா, இந்த பாருங்க இதோ அது ரெண்டும் மேல் சுவாடு தெரியுது பாருங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டு உங்கள் ஃபிஷ்ஷுக்கெல்லாம், இதை சாப்பிட்றது பாருங்க. இதுக்கும் நான் வந்து போட்டு காட்டுறேன், எல்லாமே இது கடியில் உட்காந்துருக்கு பாருங்க, அங்கே இருந்த ஃபிஷ்ஷுமே இருக்காது எல்லாம் அந்த தண்ணியை மாற்றினாலும் ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா இருக்குது எல்லாம். நம்ம ஃபுட்டு போட்டால் அதே சாப்பிட்டுக்கு அப்புறமா போட்டுருவோம்.